நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ கள்ளச்சாராய சாவுகள் அதெல்லாம் கடந்த காலம் என்று எண்ணிருந்தோம். நீங்க நடந்துட்டு இருக்கனா எல்லா இல்லங்களையும் பார்த்துட்டு கடைசியா நான் எல்லா நண்பர்கள்ட்ட நான் பிரஸ்ல பேசுறேங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் 100,000 ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே இருக்கு. நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அந்த குழுவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போம். இப்பவே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, சில பேர் முத்ரா திட்டம் வேணும்னு கேட்குறாங்க. நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய இழப்பை எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொண்டு வந்துடுறோம். முதல் கட்டமாக 100,000 ரூபாய் நிதியுதவி ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறோம். இதை தாண்டிங்கன்னா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. நான் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியா நான் ஜிஹெச்சுக்கு வரும்போது பத்திரிகை நண்பர்கள்ட்ட இதை பத்தி நிறைய கடுமையா பேசணுங்கண்ணா. நடந்து போய் ஒரு ஒரு குடும்பமும் பாக்குறது வரைக்கும் 14 குடும்பங்களை பார்த்திருக்கோம். மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பேசுறேன். இது எவ்வளவு கோரம்னாங்கன்னா, தமிழகத்துல வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பாக்குறாங்க அப்படின்னா, ஓ கள்ளச்சாராயமா கிராமத்துல எங்கேயாச்சும் நடந்திருக்கும், மலைப்பகுதியில் நடந்திருக்கும். இது வந்து சென்டர் டவுன், ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில இந்த சாவுகள், மையப்பள்ளியில இந்த வீடுகள் இருக்கு. பக்கத்துல கோர்ட்டு, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன், எல்லா பக்கத்துல இங்கிருந்து கல்லு தெரிஞ்சீங்கன்னா எல்லாம் வந்துடும். 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட் பாக்கெட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா, பாக்கெட் பாக்கெட்டா சிட்டிக்குல வந்து பாக்கெட் பாக்கெட்டா வித்துருக்காங்க. அப்ப அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது, அதை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாங்கன்னா. நானும் கடுமையாக இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியா நான் பேசுறேன். முதல் உயிரிழப்பிலேயே போதிய நடவடிக்கை எடுக்கல மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, மாவட்ட நிர்வாகம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில மட்டும்தான் இருந்தாங்கண்ணா. சில குடும்பத்துல சொன்னாங்கன்னா, கள்ளச்சாராயம் மருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட் இன்னொருத்தர் குடிக்கிறாரு. மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்றாங்க, இதுல பாதிப்பு இல்ல, கள்ளச்சாராயம் இல்ல, வேற ஏதோ அப்படின்னு. அரசு அதிகாரிகள் இதை மூடி மறைப்பதற்கு காட்டிய அக்கறைய உடனடியாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு லாக்டவுன் மோடுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒளிப்பெருக்கு மூலமா சொல்லியிருந்தா கூட அதன் பிறகு யாரும் குடித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. நான் ஆட்சியர் உண்மை பேசினா எந்த அரசு விடுறாங்கண்ணா. இன்னைக்கு அரசை பாதுகாப்பதே ஆட்சியினுடைய வேலையா இருக்கு, உண்மை பேசவே மறுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் கள்ளக்குறிச்சியினுடைய உயிரிழப்போட எண்ணிக்கை 7, 10, 13 நீங்க பாக்குறீங்க ஒரே இரவுல கிடுகிடுவென்று 35 தாண்டி. அதனால் அரசனுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக இது காட்டுது. நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தமிழகம் முழுவதுமே நான் கடந்த முறை இதே ஆச்சு, மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது. அதனால் உப்புக்கு சப்பானியாகத்தான் அந்த அரசை பொறுத்தவரை இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது, ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க, எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பேசுகிறாங்க. நன்றிங்க. நன்றி.